இலங்கை மக்களுக்கு வரவிருக்கும் பேரிடியான செய்தி. கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. இலங்கையில் மீண்டும் ஆபத்து அதிகரித்தது. அனைவருக்கும் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. இலங்கையிலும் பயன்பாட்டுக்கு வருமா கொரோனாவுக்கு எதிரான மாத்திரை. சிறுவன் ஓட்டிச் சென்ற சொகுசு காரால் ஏற்பட்ட பாலிய விபத்து. தந்தை மகனுக்கு நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு. ஸ்ரீலங்கா அரசாங்கத்திலிருந்து வெளியேறும் முக்கிய அமைச்சர்களும் சுதந்திர கட்சியும். மக்களை காப்பாற்ற முடியவில்லையெனின் வெளியேறுங்கள். கோட்டாபய மகிந்தவிற்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல். உணவுப் பொருட்களின் விலை உலகளவில் அதிகரிப்பு. எதிர்வரும் நாட்களில் அத்தியாவசிய பொருட்களின் விலை மேலும் அதிகரிக்கும் என நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் பி திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பூண்டுலோயா பிரதேசத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இதன்போது மேலும் உரையாற்றிய அவர், இந்த நிலை மேலும் ஒரு வருடங்களுக்கு தொடரலாம். ஆனால் இல்லாமல் வாழ்வதற்கு நாட்டு மக்கள் பழகிக்கொள்ள வேண்டும். எதிர்வரும் நாட்களில் மேலும் கஷ்டங்கள் ஏற்படக்கூடும் என்பதால் நாட்டு மக்கள் அரசாங்கத்தை குற்றம் சுமத்திக் கொண்டிருக்காமல் சமாளித்து வாழ பழகிக்கொள்ள வேண்டும் என எஸ் பி திசாநாயக்க மேலும் தெரிவித்தார். இலங்கையில் மேலும் 482 கோவிட் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் நாட்டில் இதுவரை பதிவான கோவிட் தொற்றாளர்களின் மொத்த எண்ணிக்கை 543,867 அதிகரித்துள்ளது. இதேபோல இன்று 339 பேர் கோவிட் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். இதன்படி இதுவரை 514,573 பேர் கோவிட் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். இலங்கையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் எண்ணிக்கை மீண்டும் அதிகரித்து வருவதாக கொழும்பு லேடி ரிஜ்வே சிறுவர் வைத்தியசாலையின் குழந்தை நல மருத்துவர் டாக்டர் தீபால் பெரிரா தெரிவித்துள்ளார். சுகாதார சட்டங்களை புறக்கணித்து பலர் தன்னிச்சையாக செயல்படுவதால் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கலாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 4 திகதி கொழும்பில் உள்ள லேடி ரிஜ்வே சிறுவர் வைத்தியசாலையில் கோவிட் தொற்றுக்குள்ளான 7 சிறுவர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது 16 சிறுவர்கள் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தீபால் பெரிரா தெரிவித்துள்ளார். மக்கள் சுகாதார சட்டங்களுக்கு இணங்கவில்லை என்றால் கோவிட் நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்று கூறிய நிபுணர், முகமூடி அணிவது உட்பட சரியான சுகாதார விதிமுறைகளை பின்பற்றுவது முக்கியம் என்றும் கூறினார். குறிப்பாக பெற்றோர்கள் தேவையற்ற பயணங்களில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறும், குறிப்பாக குழந்தைகளை உல்லாச பயணங்களுக்கு அழைத்துச் செல்வதை தவிர்க்குமாறும், இல்லையெனின் பள்ளிகளை திறப்பதில் சிக்கல் ஏற்படும் என்றும் அவர் கூறினார். கொரோனாவுக்கு எதிரான மெல்னுபிராவிர் என்ற மாத்திரையை இலங்கை பெற்றுக்கொள்ள வேண்டுமா என்பது குறித்து சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்திடம் வினவப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பாக ஔடத உற்பத்திகள் மற்றும் ஒழுங்குபடுத்தல் ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜெயசுமன கடிதம் ஒன்றினூடாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்திடம் கேள்வி எழுப்பியுள்ளார். வெலிசர பகுதியில் இடம்பெற்ற விபத்து தொடர்பில் தந்தை மற்றும் மகனை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொழும்பு நீர்கொழும்பு பிரதான வீதியில் வெலிசர பொதுமயானத்துக்கு அருகில் நேற்று காலை கொழும்பிலிருந்து நீர்கொழும்பு நோக்கி பயணித்த அதிசொகுசு ஜீப் வண்டி வீதியை விட்டு விலகி எதிர்த்திசையில் பயணித்த இரு மோட்டார் சைக்கிள்களையும் முச்சக்கர வண்டியொன்றையும் கார் ஒன்றையும் மோதி விபத்துக்குள் ஏற்பட்டுள்ளது. விபத்து சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 16 வயது சிறுவன் மற்றும் அவரது தந்தை ஆகியோரே எதிர்வரும் 19 தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். விபத்து சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்திருந்த நிலையில் காயமடைந்த மேலும் ஒருவர் ராகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஒருவரே உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் மகபாகி காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் முக்கிய அமைச்சர்களும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் அரசாங்கத்திலிருந்து வெளியேற வேண்டிய காலம் தற்போது உருவாகியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் குமார வெல்கம தெரிவித்துள்ளார். ராஜபக்சாக்களுடன் தொடர்ந்தும் பயணிக்க முடியாது எனவும், இந்த அரசாங்கம் தொடர்ந்தும் காணப்படுமாயின் மக்கள் பஞ்சத்தால் உயிரிழக்க வேண்டிய நிலையே ஏற்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் முக்கிய அமைச்சர்களான விமல் வீரவன்ச, உதய கம்மன்பில மற்றும் வாசுதேவ நாணயக்கார போன்றோருக்கு அரசாங்கத்துக்குள்ளேயே இருந்து கொண்டு அதனை வீழ்த்த முடியாது. காரணம், கோட்டாபய ராஜபக்ஷ யார் என்பதை தேர்தலுக்கு முன்னதாகவே நான் தெரிவித்துள்ளேன். அவ்வாறு இருக்கையில் இவர்கள் நினைப்பதை அரசாங்கத்துக்குள் இருந்து கொண்டு சாதிக்க முடியாது. தற்போது இவர்களுக்குள்ள ஒரே மாற்று வழி அரசாங்கத்திலிருந்து வெளியேறுவதாகும்.
நாட்டு மக்களே பட்டினிச்சாவிலிருந்து மீட்க முடியாவிடின் அதிகாரத்தை ஒப்படைத்துவிட்டு வெளியேறுமாறு கோட்டாபய மஹிந்த தலைமையிலான அரசாங்கத்தை பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி அறிவுறுத்தியுள்ளது. ஆட்சியாளர்கள் தாமாகவே வெளியேறாத பட்சத்தில் மக்களே அவர்களை ஆட்சியிலிருந்து வெளியேறும் காலம் வெகு தொலைவில் இல்லை என அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் பங்கேற்று கருத்து வெளியிடுகையில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், சரியான வருமானம் இல்லையென்றால் நாளை இந்த நாட்டு மக்கள் உண்பதற்கு வழியில்லாமல் உயிரிழப்பார்கள். அப்படியென்றால் இந்த ராஜபக்சாக்களின் பொருளாதார முகாமைத்துவம் எங்கே? சுபீட்சத்தின் நோக்கு திட்டத்தில் கொண்டு வந்த வேலை திட்டங்கள் எங்கே? என்னானது? யார் இதன் தலைவர்? யார் இவற்றை செய்வது? வர்த்தமானிகளை வெளியிட்டது பந்துல குணவர்த்தன, அந்த வர்த்தமானிகளை ரத்து செய்தது யார்? பந்துல ரத்து செய்தாரா, ஃபேசல் ராஜபக்ஷ ரத்து செய்தாரா என்பது எமக்கு தெரியாது. உலகளாவிய ரீதியில் உணவுப் பொருட்களின் விலை அதிகரித்துள்ளதாக ஐநா கருத்தை வெளியிட்டுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் இந்த உயர்வு அதிகமானது என ஐநா சுட்டிக்காட்டியுள்ளது. உலக நாடுகளை கொரோனா தொற்று பாதித்து வரும் நிலையில் உணவுக்கான விலைகளும் அதிகரித்துள்ளன. இதனால் பல வறிய நாடுகள் பாதிக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் ஐநாவின் உணவு மற்றும் விவசாய அமைப்பு உணவுப் பொருட்களின் விலையேற்றம் குறித்தான ஆய்வு அறிக்கையினை வெளியிட்டுள்ளது. தற்போது உணவுப் பொருட்களின் விலை கடந்த 10 ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் அதிகபட்சமாக காணப்படுவதாகவும் கடந்த வருடம் 30% அதிகரித்திருந்ததாகவும் உணவு மற்றும் விவசாய அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கை மக்களுக்கு வரவிருக்கும் பேரிடியான செய்தி. கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. இலங்கையில் மீண்டும் ஆபத்து அதிகரித்தது. அனைவருக்கும் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. இலங்கையிலும் பயன்பாட்டுக்கு வருமா கொரோனாவுக்கு எதிரான மாத்திரை? சிறுவன் ஓட்டிச் சென்ற சொகுசு காரால் ஏற்பட்ட பாலிய விபத்து. தந்தை மகனுக்கு நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு. ஸ்ரீலங்கா அரசாங்கத்திலிருந்து வெளியேறும் முக்கிய அமைச்சர்களும் சுதந்திர கட்சியும். மக்களை காப்பாற்ற முடியவில்லையெனின் வெளியேறுங்கள். கோட்டாபய மஹிந்தவிற்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல். உணவுப் பொருட்களின் விலை உலகளவில் அதிகரிப்பு.